இணை இல்லாமல் கூட வாழலாம், இணையம் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி இதயம் தேவையோ அதே போல ஒரு இணையம் இன்றைக்கு சமையல் ஆபத்தானது. நகைச்சுவை நட்சத்திர பேச்சாளர்களே, திங்களோடு செம்பழுதி தன்னோடும் விண்ணோடும் உருக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்த வளைகுடா பகுதியினுடைய அன்பான தமிழ் நெஞ்சங்களே, கங்கையை போல் காவேரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் இவர்களுடைய உள்ளம். வெங்குருதி தண்ணீர் கலந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சு என்று இங்கே உரை நிகழ்த்த காத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மன்றத்தினுடைய பேச்சாளர்களே, மற்றும் இந்த விழாவினை இந்த பட்டி மன்றத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்தினுடைய நிர்வாகிகளே, அதனுடைய தன்னார்வ தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையில் என்னுடைய இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துகின்றேன். நல்ல தலைப்பு. பொதுவாக இந்த தலைப்பு வந்து மக்கள் வரணும், சிரிக்கணும், ரொம்ப சிந்திக்கிற மாதிரியான தலைப்பு இருக்கக்கூடாது. அதற்காக தான் தலைப்பு இணையத்தை பொழுதுபோக்கிற்காக. இணையத்தான் யூஸ் பண்றோம், இணையத்தை பொழுதுபோக்கிற்காக யார் அதிகமாக யூஸ் பண்றார், அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், ஆண்களா பெண்களா? ரெண்டு அடி. ரொம்ப நாள் இந்த வாதம் வீட்டிலேயே போயிட்டே இருக்கும். இதை ஒரு நாள் மேடையத்தை பார்த்துக்கணும் தமிழ் மண்ண நிர்வாகிக்கு ஆசை வந்துருச்சு. சரி, ரெண்டு ஆண்களையும் ரெண்டு பெண்களையும் கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. பொழுதுபோக்கிற்காக எப்படி இருக்கு? இன்டர்நெட் பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இன்டர்நெட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இது தொழிலில் ஒரு புரட்சி. ஆமா, சமூகத்திலும் ஒரு புரட்சி, சோசியல் ரெவல்யூஷன். இதனால் பல சமூக மாற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன, நிறைய நிகழ்ந்திருக்கின்றன. சில சமயங்கள் அரசுகளும் அமைச்சகமும் செய்ய முடியாத சாதனைகளை கூட பொதுமக்களாகிய நாம் இந்த இணையத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறோம், மிக நல்ல காரியங்களை நாங்கள் சாதித்திருக்கின்றோம். நாம் அனைவரும் கூட்டாக சென்னை வெள்ளம்பெருக்கு ஒரு உதாரணம், மிகப்பெரிய சாதனை. அரசு கூட விரைந்து இயக்க முடியாத சூழலில் சமூக தளத்தின் மூலமாக விரைந்து இயங்கி அந்த வெள்ளத்தினுடைய சூழலை தூக்கி எறிந்து அனைவருக்கும் உதவியாக இருந்தார். ஆக சமூக வலைத்தளங்களும் இணையதளங்களும் எப்படி நன்மையாக இருக்கின்றன, எப்படி நன்மைகளை செய்யும், அறிவியல் எப்பொழுது நன்மையை செய்யும், ஆனால் அதுக்கு ஒரு வரம்பு இருக்கும்.
அந்த வரம்பை மீறி போனீங்கன்னு அவ்வளவுதான், அறிவியல் நம்மை முடுக்கிவிடும். நம்ம தப்பு செஞ்சோம் முடக்கிவிடும். ஒரு எல்லை இருக்கும், ஒரு கருத்து சுதந்திரம் உண்டு, இணையத்தில் ஒரு கருத்து சுதந்திரம் உண்டு. இப்ப யாரு யாரை பத்தி வேணாலும் கேள்வி கேட்கலாம், யார் யாரை பத்தி வேணாலும் பதிவிடலாம், எந்த கருத்தும் சொல்லலாம். ஆனா கருத்து சொல்லும் போது நம்ம ரொம்ப பார்த்து கரெக்டா சொல்லணும், இல்லையா அது ஏன் கருத்து இல்லைன்னு சொல்லி நம்ம அட்மின் பேரை சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா அதுக்கும் சுதந்திரம் உண்டு, என் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லலாம், அதுக்கும் சுதந்திரம் உண்டு. இந்த சுதந்திரத்தை சரியாக யூஸ் பண்ணா சரியா இருக்கும். இப்ப நம்ம மட்டும் என்ன செய்வாங்க ஆண்கள், இந்த ஆண்கள் பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, புற நடைமுறையா இருக்கும். ஆபீஸ்ல இருந்து போயிட்டு வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, சைக்கிள் 6 மணி 7 மணி ஆயிட்டு வெளியில உள்ள வரும்போது வீட்டு வரும்போது எப்படி தலைக்கல போட்டு வருவான், வரும்போது மனை கதை தொடர்ந்து பாப்பாங்க, ஒரு சிரிச்சு அவங்க நினைச்சுப்பாங்க, ஆஹா நம்ம கணவர் வரும்போது நம்மளை சிரிச்சு வராருங்க. அதெல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மீம்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை சிரிச்சு நான் போடுறதுன்னு போய் பார்த்துருவோம். எப்படி உட்காந்து பார்த்தா வீட்டுல பார்த்தா பசங்க அவங்க ஒரு இதுல வந்து அவங்க ஒரு மீம்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு டேப்லெட்டோ அவங்க ஒரு டிவைஸை வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. முழுக்க முழுக்க இது பொழுதுபோக்கின் அடிப்படையில் நடந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க, வெளியில போறோம் என்னைக்காவது சூழ்நிலைகளா வெளியில போறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இது நடக்கக்கூடிய விஷயம், வெளியில போவோம். போன உடனே அவங்க அந்த குடும்பத்தில் கூடிய அந்த ஆண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வைஃபை தான் தேடுவாங்க, கூட வர வைஃபை தேட மாட்டேன், வைஃபை தேட மாட்டேன். வைஃபை தேடாதுக்கு தான் காரணம் இருக்கும், வைஃபை தேடி உட்காந்து பின்னாடி பார்த்தாங்கன்னா வைஃப் இருக்க மாட்டாங்க. அவங்க ஓரத்தில் நின்றுங்க நின்று ஒரு நல்ல பார்க்கல மரத்தில் நின்று செல்ஃபி எடுத்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அவன் தேடாததுக்கு ஒரு காரணம் இருக்கும் போல இருக்கு பாட்டு சரி அந்த கரெக்டாக அந்த பாட்லாக் வந்துருமா, இந்த பாட்லாக் வந்த பிறகு என்ன, அந்த பாட்லாக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும், தக்காளி சாதம் இருக்கும், தை சாதம் இருக்கும், தை மொத்தம் எல்லா சாதங்களும் இருக்கும். அவ்வளோ பிளான் பண்ணுங்க, என்னைக்காவது அந்த பாட்லாக் வந்து எல்லாருக்கும் ஒரு அப்புறமும் உடைய சரியாக கிடைச்சிருக்கா, பிளான் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பொழுதுபோக்கு, இது எவ்வளோ செஞ்சு ஒரு பொழுதுபோக்கு பண்ணி போகிறது. இப்போ இன்னும் தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சின்ன சின்ன பொருளுக்கெல்லாம் ஒரு குழுக்கள் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பொருள் நெல்லிக்காய் வைக்கிறதுக்கு கேள்விப்பட்ட சமீபத்தில், நெல்லிக்காய் வைக்கிறதுக்கு எதுவும் மற்ற பொடிகள் வைக்கிறது கூட வாட்ஸ்அப் குழு வந்துருச்சு. இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், ஏண்டா இதுக்காக நான் வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சேன், ஒத்து போயிட மாட்டானா, அந்த அந்த மாதிரி அவ்வளோ சூழல். இதில் ரெண்டு வந்து விருந்துகள் போல இன்னொன்று, இந்த பாட்டாக்களையும் நம்ம குழுக்கூட இந்த சாப்பாடு இருக்கு பாருங்க, நம்ம சாப்பிடவே நம்ம தான் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் குழந்தைங்க ரொம்ப விவரம், இந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு சாப்பிட்டாம மம்மி ஐ நீட் பீஸா, ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நமக்கு வேற வேலை இல்லை பாருங்க, இந்த சாப்பிட்டே ஆகணும். இந்த மாதிரியானதுக்காக தான் இவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆண்கள் ரொம்ப என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த சமூக வலைத்தளங்கள்னால பெரிய நன்மை, நிறைய பேர்கிட்ட வந்து 20 சிவாஜியும் 10 சிவாஜியும் தவிர இருக்கு. இந்த டப் மாஸ்டர்ல வந்து என்ன செய்யறான், நடிக்கும் போது என்னால நடிப்போம் அபாரமான நடிப்போம், அவங்களுக்கு அடியாப்பா நல்ல வேலைக்கு சிவாஜி கணேசன் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அவ்வளோ ஒரு திறமைகள் என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு வரையறை உண்டு, வரையறை செய்கிறாங்க, ஓப்பனாக இருக்கிறாங்க. அப்போ இதில் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இந்த வாதத்தை வகையில் இது பெண்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆண்கள் வெளியிலிருந்து பேச வந்திருக்காங்க 4 பேர். அது விட்டு பெண்கள் அணி, பெண்கள் அணி எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்க? சத்தம் பத்தது இணையத்தை பொழுதுபோக்கிற்காக அதிகமாக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துபவர்கள் ஆண்களா பெண்களா என்று இந்த தலைப்பில் பெண்கள் தான் என்று கூறுவதற்காக ஆண்கள் அணியிலிருந்து திரு ரமேஷ் சத்தியம் அவர்களை அழைக்கிறேன். ஒரு சத்தியமா சத்தியமா பேசுவார். நன்றி. மதிப்பு
மரியாதைக்கும் உரிய நடுவர் எங்கள் ஆண் சிங்கம் அபூகான் அவர்களே இந்த மேடையில் இணைந்திருக்கும் எங்கள் பட்டிமன்ற குடும்பத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களின் பேச்சை கேட்க இங்கு திரளாக வந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, தோற்க போறோம்னு தெரிஞ்சே ஒரு 4 பேர் இங்க வந்திருக்காங்க. இவங்க 4 பேரையும் நீங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு அனுப்பிச்சு நல்லா பேசணும்னு ஒரு டாஸ்க கொடுத்து, ஒரு மாசம் அவங்களுக்கு உண்டான அந்த லக்ஸரி பட்ஜெட்ட கட் பண்ணி அவங்களை எலிமினேஷன் பண்ணதுக்கு நீங்க நாமினேஷன் பண்ணணும். அதுக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ அதை நீங்க செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட என்னுடைய பேச்ச நான் ஆரம்பிக்கிறேன். அதை நம்ப முடியாது, நான் போய் 49 ஓட்டு போட்டுருவாங்க. ஓ, அப்படி ஒண்ணு இருந்தோ நீங்க ஒரு பிஏ போடுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அக்டோபர் 28 வே ஏரியா தமிழ் மன்றம் தீபாவளி விருந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தெரிக்க விட்டு பண்ணாங்க வே ஏரியால. அந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம். ஆனா அதனுடைய தாக்கம் நம்ம வே ஏரியா இருக்கிற மகளிர்கிட்ட நடந்தது பாருங்க, உண்மை போயிட்டு இருக்குங்க. பேஸ்புக்ல எங்க பார்த்தாலும் அதுல எடுத்த போட்டோஸ் போஸ்ட் பண்றாங்க. இப்படி நின்று ஒரு செல்ஃபி, அப்படி நின்று ஒரு செல்ஃபி எடுத்து போட்டவங்க சும்மா விட்டாங்களா? அதுல இருக்கிற அவங்க போட்டிருந்த காதலி வளையம் புடவ டிசைன் இதுதான் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க லேடிஸ் வந்து என் வீட்டுல என் பொண்டாட்டே சொன்னாங்க, இந்த புடவை நல்லதான் அவங்க எடுத்துனது, அடுத்த வாட்டி சென்னைக்கு போகும்போது நீங்க இந்த மாதிரிதான் எடுத்து கொடுக்கணும். சோ அதனுடைய தாக்கம் அன்னைக்கு கேட்டா பேஸ்புக்கே சர்வரே ஜனம் ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஆன்லைன்ல போட்டு ஆட்டி ஆட்டி எடுத்துட்டாங்க. அதுல வேற நான் என்னால கேட்டேன், ஒரு மாதிரி சொல்றாங்க Facebook லேடிஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. அதான் நான் கூட சொல்ற என்ன, திருப்பதிக்கே லட்டா இல்ல திருநெல்வேலிக்கு அல்வா வேணும். அப்ப பக்கத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, இல்லங்க இப்ப பழமொழியெல்லாம் மாறிடுச்சு, வாட்ஸ்அப்கே வடை. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், வாட்ஸ்அப்கே வடைன்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பெண்கள் வந்து அவங்களுடைய முழு நேரத்தை ஆன்லைன்ல செலவு பண்றாங்க. ஆன்லைன் மட்டும் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது, நடுவர் அவர்களே நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்லைன் சமையல் ஆபத்தானது. இது ஒரு புது மொழி பேரியர், ஆன்லைன் சமையல் ஆபத்தானது. இங்க பொதுவாகவே எல்லா லேடிஸும் ஓரளவுக்கு சமையல் தெரிஞ்சவங்க தான், ஆனா சமைக்கிறன்ற பேர்ல அவங்க எல்லாரும் ஆன்லைன்ல போய் ஒரு வேணும். நடுவர் வந்து எனக்கு முருங்கக்காய் பிடிக்கும், அதுவும் முந்தான முடிச்சு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் முருங்கக்காய் ரொம்பவே பிடிக்கும். சோ அன்னைக்கு முருங்கை பண்ணி கொடுமாடினேன், அவங்க ஆடி தேடி அறிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷா முருங்கை வாங்கினது பண்ணி கொடுத்தாங்க. நான் உடனே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் முருங்கை சமையலோட வரேன்டா ஆபீஸ்ல, பாதி பேர் முருங்கை சாப்பிட ரெடி ஆகிடும். இவங்களும் பண்ணி கொடுத்தாங்க. ஆபீஸ்ல போனோம், லஞ்ச் டைம்ல டேபிள்ல உட்காந்து டப்பாவுக்கு வந்து எல்லாம் வாயில எடுத்து முருங்கா வச்சா, முருங்கா வேகல, மசாலா சரியா சமையல் ஆகல. அப்புறம் நான் போன் பண்ணி கேக்குறேன், என் ஒய்ஃபா என்னமா ஆச்சு, முருங்கா நல்லா பண்ணுன்னு சொன்னீங்க ஆன்லைன்ல பாத்துங்க, எல்லாம் பண்ணுங்க ஆன்லைன்ல பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துடா, அடுத்த பட்ட வைத்து மறந்துட்டேன் அப்படின்றாங்க. சோ இந்த ஆன்லைன் சமையல் ஆபத்தானது, நான் என்ன சொன்ன புதிய நடுவர் வந்தேன் உங்களுக்கு, இப்படிதான் வந்து எல்லாரும் ஆன்லைன்ல போயிட்டு அவங்க அசத்து தாங்க முடியும். இது மாதிரி பரவாயில்லங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டுருந்தாரு, அவங்க அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி ஆஃபீஸ் கம்யூனிட்டி கோர்ட்ல. அப்ப என் நண்பருடைய ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க வந்தவங்க எம்ஆர்ஆர் ரத்த கண்டு படத்துல வந்த மாதிரி நடிச்சு கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கோம்
என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோ வாட்ஸ்அப் அந்த மாதிரி பாருங்க. அப்படி வந்த கையோட கம்யூனிட்டி பேப்பர் நுழைஞ்சதுமே இங்கே நெட்வொர்க் இருக்கா, வைஃபை இருக்கா, பாஸ்போர்ட் இருக்கா கேட்குறாங்க. அவ்வளோ பட்டம் அவங்களுக்கு தெரிஞ்சதை கேட்டால் ஆன்லைனில் அவ்வளோ அடிக்ட், ஆன்லைனில் அடிக்ட் கேள்விப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அடிக்ட் மாதிரி எனக்கு கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இப்படி அவங்க நிறைய ஆன்லைனில் டைம் செலவு பண்ணுறாங்க. இந்த வாட்ஸ்அப்பு இதில் டைம் செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கு அதுலேயும் நிறைய டைம் செலவு பண்ணுறாங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே, நம் வாழ்க்கைக்கு சோசியல் மீடியா தேவைதான். ஆனால் வாழ்க்கையே சோசியல் மீடியாவாக மாறிவிடக்கூடாது. அதை நோக்கி தான் நம் மகளிர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை திசை திருப்புவது நம் ஆண்களுடைய அனைவருடைய கடமையாகும். ஸோ அதனால் அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு எல்லா ஆண்களையும் இங்கே நான் கேட்டுக்கொள்வது கடமைப்பட்டிருக்கேன். பெரியவங்க சொல்லுவாங்க அளவுக்கு மீறினா அவங்களுக்கு விஷம். அந்த மாதிரி தான் பெண்கள் இன்னைக்கு அளவுக்கு மீறி ஆன்லைனில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஃபேஸ்புக்கில் இருக்கிற 1000 நண்பர்களை விட ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசுகிற ஒரு நண்பர் நமக்கு தேவை. லிங்க்டின்ல லிங்க் வச்சுக்காதீங்க, லைக் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, வைஃபை தனியாக பேசுங்க. நன்றி 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 நன்றி. அருமையான கருத்தை சொன்னாரு. அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று நல்ல கருத்துக்கள் வரும்போது கைத்தட்டி ஆர்வலப்படுத்துங்க. பேச்சாளர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். கேக்குதா? அனைவருக்கும் வணக்கங்க. ஆண்கள் அப்படின்னா நான் அங்க இருக்கவங்க, ஆஸ்திரேலியால இருக்கவங்க, யூரோப்ல இருக்கவங்கள பத்தி பேச வரலீங்க. எங்க வீட்டு ஆண்கள், எங்க பக்கத்து வீட்டு ஆண்கள், எங்க இந்த சொசைட்டில இருக்கிற ஆண் எல்லாத்த பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என் பையனும், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க, ரெண்டு பேருக்கும் 8 வயசு ஆகும்போது கேட்டேன் அவங்ககிட்ட, ரொம்ப ஊர் சுற்றுறீங்க, நிறைய ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறீங்க, இனிமேல் எல்லாரும் பாக்கெட் மணி சம்பாதிக்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என் பொண்ணு சொன்னால், அம்மா நான் டிஷ்வாஷர் போடுறேன் $1 கொடு, கராஜ் கிளீன் பண்ணுறேன் டிஷ்வாஷர் போடுறேன் $1 கொடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உன்னே என் பையன் சொல்கிறான், அம்மா ஃப்ரைடே ஃப்ரைடே நான் ஆன்லைன் கேம்ஸ் இனிமேல் விளையாடலாம்மா, அதுக்காக $1 கொடுத்துருவான் அப்படின்னு என் பையன் சொல்கிறாங்க. ஒரு ஆம்பளை பையனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு நாள் அவன் ஆன்லைனில் இருக்காததுக்கு நம்ம பில் பண்ணணுமாம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து வந்து என்னோட கணவருங்க, அவருக்கு வந்து ஒரு வியாதி இருக்குங்க. இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 3.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பார்த்தாகணும் அந்த படத்தை. தமிழ் ராக்கர்ஸ், தமிழ் கன்னு, தமிழோ அது இதே போட்டு பார்த்துருவாருங்க அந்த படத்தை. என் பொண்ணு சொல்லுவா, அம்மா இன்னைக்கு ஒரு ஃபேமிலியா எல்லாரும் சர்க்கார் படம் போகலான்னு சொல்றா. உடனே அவரு நேத்தே தமிழ் கன்ல பார்த்துட்டேன். இதே பேச்சுங்க, பொறுப்பு இல்லாத இதுன்னா எங்க வீட்டு ஆண்கள் தாங்க. காலையில சமைச்சிட்டு இருக்கேன், மத்தியானம் துணி காய போட்டு இருக்கேன், மிளகா அரைச்சிட்டு இருக்கேன், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பா ஒரு பிரிட்ஜ் பிளேயர். காலையில 8 மணிக்கு கால் பண்ணா, இப்பதான் நியூசிலாந்து கூட பிரிட்ஜ் ஆன்லைன்ல விளையாண்டுட்டு இருக்கேன் பாரு. மத்தியானம் 1 மணிக்கு கால் பண்ணா, இப்பதான் ஆஸ்திரேலியா கூட ஆன்லைன்ல கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிறேன் பாரு. நைட் 8 மணிக்கு கால் பண்ணா, அப்பா இப்பதான் US கூட விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் பாரு. இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத அப்பாவும் இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. அது கூட பரவாயில்லைங்க, எங்க மாமனார் எடுத்துக்கலாம். இங்க வந்திருந்தாங்க எங்க மாமனாரும் மாமியாரும். அத்தை என்ன பண்ணுவாங்க, காலையில சமைப்பாங்க, யோகா சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் எல்லாம் புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க, இயற்கை மருத்துவம் இயற்கை உணவு பத்தி பேசிட்டு இருப்பாங்க. எங்க மாமனார் போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு ஒரு 2 நாள் சொன்னாரு. அப்புறம் நான் ஒரு வாரமா சத்தத்தை காணும். அத்தை சொன்னாங்க, மாமா இப்ப எல்லாம் மாத்திரை சாப்பிடுறது இல்லம்மா அப்படின்னாரு. மாமா ஏன் மாமா சாப்பிடுறது இல்லைன்னு, இல்லம்மா இவ்வளவு நாள் என்ஜினியரா இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், இனிமேல்
உட்கார்ந்துட்டம்மா. அதனால கூகுள்ல போய் என்னோட பிபி மாத்திரை சுகர் மாத்திரை எல்லாம் போட்டு பார்த்தேன். அதெல்லாம் எடுக்க வேண்டாம், குறைச்சிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கேம்மா கூகுள் பார்த்து அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தேவையில்லாத 10 வருஷம் 20 வருஷம் டாக்டர்ஸ் படிச்சவங்க எல்லாம் பண்றத இவங்க வெட்டியா ஒரு மாசத்துல பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் மேல எங்க பக்கத்து வீட்டு சிவா அண்ணா, எங்க பக்கத்து வீட்டு சிவா அண்ணாக்கு அணி பாப்பா அணி பாப்பான்னு ஒரு குழந்தைங்க. அந்த பாப்பா கிட்ட மண்டே கேட்டா சொல்லுவா, அம்மா வந்து இன்னைக்கு ஆண்டி தோசை பண்ணாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன்பா. டியூஸ்டே கேட்டா இட்லி பண்ணாங்க சாப்பிட்டு வந்தேன்பா. ஞாயிற்றுக்கிழமை கேட்டா அம்மா என்னடா பண்றாங்கன்னா, இல்ல ஆண்டி அப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டி அப்படின்னு சொல்லுவா. என்னடா காமெடி பண்றாருன்னா, அப்பா காஸ்கோல வந்து சிக்கன் பிராத் வாங்கிட்டாரா ஆண்டி, அதை வந்து எக்ல ஊத்தி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் 10 மணிக்கு அந்த பொண்ணு கிட்ட சாப்பிட்டாடான்னு கேட்டா, இல்ல ஆண்டி ரெஸ்டாரண்ட் போறான்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றான். அதனால என்ன தெரியுமாங்க, ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் ஆயிட்டு தன்னோட சோகத்தெல்லாம் அந்த கிச்சன்ல பகிர்ந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இந்த சமையல் கலைய ஒரு நாள் யூடியூப்ல போய் உக்காந்துட்டு நான் வெங்கடேஷ் பட் ஆயிட்டேன், தாமுக்கு மேல ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த ஆண் சமுதாயத்தை ஓவரா அந்த பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்றது ஆண் சமுதாயம் தான். அடுத்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அதிகமா வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்க ஆண்கள் தான் சொல்லுது. ஆனா இந்த மோசமான படங்கள் தப்பு தப்பான படங்கள்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்ல, 100% ஆண்கள் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுது. சோ பொழுதுபோக்கிற்காக என்னோட நண்பர்கள் நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என் அணியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாருன்ட்டு. அந்த அணியை நான் திரும்பி கூட பாக்குறது இல்ல, தேவையே இல்லை. ஆனா நான் இவ்வளவு பேசுறதுமே இந்த நடுவருக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். நடுவரே புரிஞ்சுக்கோங்க, நடுவரே சொல்லக்கூடாதாங்க. வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சாலமன் பாப்பையப்பன் நகைச்சுவையாகவும், சுவி சுகத்திற்குள் ஆழ்ந்த சிந்தனையோடும் பேச்சாளர் கொண்ட திரு அபுகான் அவர்களே, பட்டிமன்றத்தில் பங்கெடுத்திருக்கும் சகோதர சகோதரிகளே, இங்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னிது என்னுடைய கன்னி பேச்சு, இது பட்டிமன்ற கன்னி பேச்சு. அதாவது நான் என்னுடைய வாதத்தை வந்து ஒரு பாட்டு வச்சு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சகோதரிகள் கண்டிப்பாக கோச்சுப்பாங்க, நான் பற்றி கவலைப்படப்படுறதில்ல. புருஷ வீட்டில் வாழ போற பெண்ணே, புருஷ வீட்டில் வாழ போற பெண்ணே, சில புத்திமதிகள் சொல்றது கேளு முன்னே, சில புத்திமதிகள் சொல்றது கேளு முன்னே. இக்காலத்து என்ன புத்திமதினா, இணையத்தை அதிகமா பயன்படுத்தாதுங்க, இணையத்தை அதிகமா பயன்படுத்தாதுங்க. என் வாழ்க்கையை நான் சொல்றேங்க, என் வாழ்க்கையை நான் சொல்றேன். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா எடுத்தீங்கன்னா 30% பெண்கள் வந்து ஹெச்ஓல வருவாங்க. இஏடி கிடைக்கிறது 3-4 வருஷம் ஆகும், இப்ப எப்ப கிடைக்கணும்னு தெரியாது. அப்படிங்கிற சூழ்நில நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சத்யம் ரமேஷ் சத்யம் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, டேட்டா வச்சிருக்காரு. அப்போ நடுவில் நீங்க அவங்க தெரிஞ்சுக்கலாம். பார்த்து 9-2 வந்து அந்த இன்டர்நெட் யூசேஜ் வந்து பீக்ல இருக்கும். 9:00 வந்து ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, 2:30 தான் வருவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இருக்கிற டெட்டா போட்டா டெட்டா போட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சீரியல் அப்புறம் பிக் பாஸ் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து வச்சிருவாங்க. பார்த்து வச்சுட்டு நாம ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிறோம். என் மனைவி கே கேஷு ஆபீஸ்ல இருக்கியா? ஆமாமா, நான் ஆபீஸ் பறந்தேன்னு சொல்லுவேன். என்ன நீ கேக்குற அப்படின்னு, இல்ல இல்ல நீ சும்மா இருந்தா கால் பண்ணலான்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மணிங்க நேரம் போன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். என்னன்னா ஆபீஸ் டைம்ல வந்து இந்தியா வந்து நைட்டு நேரம், அதனால அவங்க அம்மா கிட்ட பேச முடியாது. காலத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாயங்காலம் பாத்தீங்கன்னா அங்க அவங்க அம்மா முடிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல அம்மாட்ட பேசுறது, அத்தை பேசுறது, எல்லாம்
எல்லார்கிட்ட பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ண இருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு பஞ்சாயத்து பண்ணடா, என் மனைவி வந்து இந்த ரொம்ப திட்டுறா உதைக்கிறா, என்னடா பஞ்சாயத்து இல்லை என்னன்னா, அவங்க கேட்ட ஃப்ரெண்டு வைத்த இல்லைங்க, என் நாத்தனாரு என்ன போஸ்ட் போட்டாலும் எனக்கு லைக் பண்றேன், என் மாமியார் என்ன போஸ்ட் போட்டாலும் லைக் பண்றேன், என் கணவர் வந்து என்ன அரசியல் குறித்து ஃபாலோ பண்ணாலும் லைக் பண்றேன், ஆனா நான் என்ன பண்ணாலும் லைக் பண்ண மாட்டாருங்க, ஹஸ்பண்ட் என் மாமனார் இருக்குன்னு. அதாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரவங்கள வந்து வாங்கன்னு சொல்லலன்னா தான் நீங்க வந்து குத்தகை கொடுப்பீங்க, இப்ப வந்து போஸ்டிங்ல லைக் பண்ணலன்னா நீங்க வந்து அவ்வளவுதான் குடும்பத்தில் பிரச்சனை வரும். அதனால எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாய்ஸ் ஏதாச்சும் ஓபன் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து பெண்களை வந்து ஆளுநர் சொல்றாங்க, பெண்கள் மனசு ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க, பெண்களை மனசை புரிஞ்சுக்கணும்னா அவங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கணும், மாவேற கழிவு கழிவு ஊத்துவாங்க, நாத்தனார கழிவு கழிவு ஊத்துவாங்க, நீங்க வந்து அந்த குரூப்ல இருந்து கண்டிப்பா குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருங்க. நான் என்னன்னா, நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன் என் வைஃபோட குரூப்ல, அந்த குரூப்ல வந்து என் மனைவி எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு ஒரு டிப்ஸ் என்ன பண்ணனா, இப்போ வந்து ஸ்பில் மண்டே டு ஃப்ரைடே வந்து எல்லா லேடிஸும் வந்து ஒரு பிளான் வச்சுப்பாங்க, என்ன பண்ணலாம் ஃப்ரைடே வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஓகே, ஆச்சி அப்பா கடையில கருவேப்பிலை சூப்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நம்ம மனைவி, அது எப்படி கண்டுபிடிப்பேன், வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பையன் வச்சு கண்டுபிடிச்சேன், அப்போ நான் ஃப்ரைடே வந்துட்டு நான் கேண்டில் லைட்லாம் வேணாம், ஆச்சி அப்பா கடைக்கு நான் டேபிள் புக் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே பிளசன்ட் ஹோட்டல்ல, போடாமா கருவேப்பிலை சூப்பு அவ்வளோதான் முடிச்சுட்டீங்க, கவுந்துருச்சேன். நீங்க வந்து என்ன ஒன்றும் செய்ய வேணாம், அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்பையை வச்சுருந்தீங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா, நான் வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 8 வருஷம் மாதிரி வந்தேங்க, 8 வருஷம் மணி மனைவி வந்து ராணிவா இருந்தா, ஏன்னா வீட்டுக்கு எல்லா வேலை, வீட்டுக்கு எல்லா வேலை, அதாவது பெருக்கிறதுக்காக வேலை, பெருக்கிறதுக்கு ஆளு, கூட்டுறதுக்கு ஆளு, சமையல் பண்றதுக்கு ஆளு, எல்லாத்துக்கும் ஆளுங்க. இங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் வேலைக்காரன் ஆயிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா என்னன்னா, அப்போ சமையல் பண்ணணும்னு சொல்லி மனைவி வந்து ஆசைப்பட்டா, சரி ஒரு பொருள் அவளுக்கு சமையல் பண்ண ஆசை, சரி ஓகே சாம்பார் பண்ணுன்னு சொன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எப்படி சாம்பார் பண்ணும்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு, சாம்பார் பண்றது எப்படி வர்த்தகம்ல வருஷம் பண்ணுறீங்க, ஒரு ஃபோனை பார்த்தா வெங்காயத்தை எடுத்தா தக்காளி எடுத்தா வெட்டினா, ஒரு ஃபோனை பார்த்தா சட்டையை தூக்கி வச்சா, ஃபோனை பார்த்தா எண்ணெய்த்து கொடுத்தான், அதுக்கப்புறம் வச்சுட்டே யோசிக்கிறோம் என்ன நடக்குதுன்னு புரியல, என்னமா பண்ற, இல்ல என் ஃப்ரெண்டு சாம்பார் வைக்க கத்துக் கொடுக்க சொல்றாங்க, கத்துக் கொடுத்துட்டு இருந்தா திடீர்னு நான் என்ன பண்ணா, கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எடுத்து வெயில்மேன் வந்தான், வெயில்மேன் அவங்க போயிட்டா, இப்ப தக்காளி முதல்ல போடுமா, வெங்காயத்தை போடுமா, இல்ல மொத்தத்தை ஒன்னா போட்டு கவுத்துருமான்னு இன்னும் தெரியலண்ணா. இதுல என்னன்னா, இப்படி இருந்த மனைவி என்னன்னா, கடைசி யூடியூப் எல்லாம் பார்த்து என்ன ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்மும் ஆகிட்டாங்க, செட்டினார் கிரேட் பண்ணா என்னதான் டெஸ்ட் பண்ணுவோம், ஆனா அடுத்தாலும் ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல சொல்லிக்கிறோம், அதாவது என்னுடைய குழந்தைய நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா, அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன் ஆர் தீம் டைம் வாங்க, என் பையனும் கேட்டுட்டு, அம்மா அந்த ஒன் ஆர் தீம் டைம் எனக்கு கிடையாது, உனக்கு தான் டிவி டைம் வந்து டேப்லெட் கூட வந்துருச்சீங்க இல்லையா, அண்ணாச்சி கூட தூத்துக்குடி பாஷை. அப்புறமா நான் வந்து ஒரு தனியார் சேனல்ல வந்து இருக்கிறேன், அதில் அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக்கிங் வீடியோ வந்தாலும் சரி, இல்லை அது மேக்கப் வீடியோ இருந்துச்சு, லைக் பிடிச்சிட்டு ஓடுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து எந்த வீடியோ எந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் பெண்களை டார்கெட் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து யூசேஜ் நிறையா இருக்கும், அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம ரமேஷ் சத்தியமே இருக்கிறாங்க. ஓகே, நன்றி, வாய்ப்பளித்த நன்றி, நன்றி சார். மனுஷன் வீட்டு சமையல் ரொம்ப வந்து போயிட்டார், நல்ல சமையல் அவர்கள் வந்து புக் வைக்கிறதுக்கு நிறைய புக் வைக்கிறாங்க, போதும் வாங்கிட்டு போங்க, ஆன்லைன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல உணர்வாளர், நிறைய கருத்துக்களை வந்து சொன்னார். அடுத்ததாக பெண்கள் அணிகளுக்கு தங்கம், வாங்க தங்கம், உங்களுடைய தங்கமான கருத்துக்களை பதிவு செய்யணும். அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். நான் நேரடியாக பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் ஒரு இருக்கீங்களா, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே நாள் கொடுமை கலவரிச்சாடுதாம்மா, அதே மாதிரி கொடுமை கொடுமைன்னு நான் வீட்டிலேருந்து வந்தால் அங்கே நாள் கொடுமை உட்காந்துட்டு எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க, நான் யார் கூட நடுவர் அவர்களே சொல்ல வேண்டானே, நடுவரவர்களே எங்க வீட்டுல நான் என்னவா இருக்கேன்னு இதுவரைக்கும் எனக்கு புரியல, பெரிய வீடா இருக்கனா இல்ல சின்ன வீடா இருக்கானா இல்ல வேற என்னவா இருக்கேன்னு தெரியல. ஏன் நீங்க கேக்குறீங்களா, எங்க வீட்டுல பெரிய வீடு வந்து லேப்டாப் எடுத்துக்குது, சின்ன வீடு வந்து போன் எடுத்துக்குது, இந்த ஒரு காமெடி என்னன்னா சக்கலத்தியால் அலெக்ஸா எடுத்துக்குதுங்க. நடுவரவர்களே நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதுங்க. நடுவரவர்களே அடுத்ததுங்க, நீங்க
வீட்டுல ஒண்ணும் நடக்கிறது இல்ல. நிறைய ஆண்கள் வந்து தஞ்சம் புகுற இடம் இருக்கு வீட்டுல, நீங்க சொன்னீங்க அந்த இடம் தான். லேப்டாப் முதல் இடம் கொண்டு போய் உட்காந்தான் நீங்க பட்டாலும் வருதுல்ல. லாக்கர் பாக்ஸ் மேங்கோட லாக்கர் பாக்ஸ் மாதிரி வீட்டுல இது நிறைய வீட்டுல நடந்துட்டு நிறைய பேர் அவங்களா சிரிச்சுக்கிறாங்க. ஒரு காக்கா குளிர் குளிச்சுட்டு வந்துருவோம், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு அவசர அவசரமா தேடிட்டு இருப்பாரு. என்னமோ என்னங்க தேடுறீங்க, போன தேடிட்டு இருக்கேன். எதுக்கு போன தேடுறீங்கன்னா பாத்ரூம்ல பாத்ரூம் வரணும்னாவே போன தான் வருதுங்க நடுவரவருக்கு. இவங்களுக்கு பசுமாடே தெரியாது, ராத்திரியில எருமை எரும மாடா தெரிய போதுமா? ஏன் சொல்றேன், எரும மாடியாது ரெண்டுமே கணவர் தான் நடுவரவர்களே. ஏன் நான் சொல்றேன்னா, பக்கத்தால ஒரு பொண்ணு அதை கொஞ்சம் தேடி எடுங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து தேடி எடுத்துக்கிறதுக்கு வந்து இவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்க, அங்க தெரியுமா இங்க தெரியுமா. ஆனா கையில வாட்ச் வச்சிருப்பாங்க, வாட்ச் போட்டுட்டு அந்த சின்ன வாட்ச்ல மட்டும் எல்லாம் தெரியுமா பாருங்க நடுவர் அவர்களே. அப்புறம் வந்து இங்க இருக்கவங்க வந்து எல்லாம் கை தூக்குங்க. உங்க வீட்டுல வந்து ஆண்கள் அதிகமா பேசுவாங்களா பெண்கள் அதிகமா பேசுவாங்களா? பெண்கள் அதிகமா பேசுறவங்க எல்லாம் கை தூக்குங்க. நன்றி.
சதீஷ் சொன்னாங்க. எனக்கு உங்க கணவர் வந்து ஒரு விஷயத்துக்கு பாராட்டணும், ஏன்னா அந்த மெசேஜை ஃபார்வர்டு பண்ணாம டைப் பண்ணார் பாருங்க, அது அவர் பல சிக்கல்ல இருந்து தப்பிக்க வைக்கும். அதனால அதுக்கு வந்து உங்க கணவருக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரியும். நல்ல கருத்து, எனக்கு பரவாயில்ல. வேடையில இருந்து விட்டு போறீங்களா, தனியா கணவர்ல என்ன சொல்லிருக்கீங்க? ஆமா, அதுதான் நாலு பேர் இருக்காங்க. அடுத்தபடியாக நம்முடைய கன்னி பேச்சாளர் தினேஷ் செல்வர் இந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே மற்றும் சட்டமன்ற பேச்சாளர்களே, எங்கள் பேச்சை கேட்க வந்திருக்கும் வேரியா தமிழ் மன்ற நிர்வாகிகளே மற்றும் இங்கு வந்துள்ளவர்களே அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஆண்களே அதிகம் இணையத்தை பயன்படுத்துறாங்கன்னு எதிரணியிலிருந்து ரம்யா வந்து பேசினாங்க. அவங்க பேசுறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏதேச்சே நேற்று அவங்களை மீட் பண்ண வெளியே, அப்போ ரம்யா சொன்னாங்க, எனக்கு நான் பெண்களேன்னு அணியிலிருந்து தானே பேச போறேன் அப்படின்னு பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ரம்யா நீங்க ஆண்களேங்கிற அணியிலிருந்து பேசுறீங்க அப்படின்னு. ஐயோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, சிவா ஆண்டிக்கு பதிலா சிவா அண்ணான்னு போடுங்க, உங்க மாமியாருக்கு பதிலா மாமனாருக்கு பதிலா சாரி மாமியாருக்கு பதிலா மாமனாருன்னு போடுங்க, உங்களுக்கு பதிலா கணவர்னு போட்டுக்குங்க, அங்க வந்து ஈஸியா பேசிடலாம்னு சொன்னேன். கரெக்டா இன்னைக்கு அப்படியே வந்து ஆவாஜ் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு ஜெய்கணேஷ் தான் ஸ்லீப்பர் நினைச்சேன். என்ன நடக்குது மேடம், வந்தாலே இந்த அடிமாட்டம் நடந்துடும் கூட இருக்கு. அதுக்கப்புறம் நடனங்களே, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, காலம் பொறுப்புன்றதுன்னு. ஆனா இந்த காலத்துல நம்ம வீட்டு பெண்களின் காலம் பொருளையே போகுதுங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நடுவர்களே, நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றது பழக்கம் இருக்கா? ஓபனான டிக்ளரேஷன், அதுக்கு ஃபோன்ல வாட்ஸ்அப் போட்டதே இல்லை. அப்படியா? மாமனார் சொத்து வெட்டி பந்தா அப்படின்னு அதேதான் தெரியுமா? காலையில மனைவியோட சண்டையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யாராவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லணுமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு போட்டோ போடுவாங்க ரெண்டு பேர் இருக்க மாதிரி, அது இவங்க அழகா இருக்கணும் அவங்க கொஞ்சம் அழகா கம்மியா இருக்கணும் அப்படிதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸ்டேட்டஸ் போடுறது ஒரு பெரிய சம்பவம் நடந்தது சமீபத்தில். ஒருத்தர் வந்து என்ன ஸ்டேட்டஸ் போட்டுட்டு, நான் லண்டன் போறேன் லண்டன் போறேன் லண்டன் போறேன் போட்டு போயிட்டாரு. பிரேக்கிங் நியூஸ் நண்பர் இருந்துக்கலாம், போயிட்டு வந்து வீட்டை பாக்குறாரு, அவருக்கு பிரேக்கிங் நியூஸ், அவர் வீட்டை பிரேக் பண்ணிட்டாங்க. நானு சுத்தமே அஞ்சு முறுக்கு, அதை நான் வெளியில் போகாமல் சாப்பிட்டேன், இவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா அது ஒண்ணும் இல்ல ஸ்டேட்டஸ். அப்பந்தான் எனக்கு தோணுச்சு, நம்ம மனைவி நம்மளுக்காக முறுக்கு சுத்தா கூடயா, இல்ல ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக முறுக்கு சுத்தா கூடயா? தினேஷ்க்கு கல்யாணமாயி எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு இடத்துக்கு கொஞ்சம் அதிகமாகுது, அதுக்குள்ள முட்டி கிடைக்க போயிட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு அடக்க உடனே இருக்கிறாங்க, தங்கையொட்டி அவருடைய தோழி கூட பேசுறத போட்டிருக்காப்புல, ஒரு ஒன்றரை மணி நேரம் போன் பேசிட்டு அதையும் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நோ எல்ஸ் நீடெட் அப்படின்னு போட்டோ ஸ்டேட்டஸ்ல அவனுடைய ஃப்ரெண்டு அவனுடைய தோழியோட போன் நம்பர் போட்டோ. நான் கால் பண்ணி சொல்றேன், ஏமா ஒருத்தரோட பிரைவேசியும் கூட தெரியாதா, ஏன் அதை ஹைட் பண்ணிட்டு போடணும் கூட இல்லையான்னு. அதுக்கப்புறம் சொல்றேன், சாரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன். நடவராகவே சரி, இதுதான் அப்படின்னா குழந்தை வளர்ப்பு. நம்ம ஊர்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை அழுகும், மாமனார் மாமியார் பாட்டி தாத்தா ஒரு ரிமோட்டை கொடுத்து அழுகா தங்க அழுகா தங்க அப்படின்ட்டு குழந்தை அழுகிறது நிறுத்துவாங்க. இந்த காலத்து பெண்கள்னா
உடனே வந்துடுவாங்க, குழந்தைக்கு பொய் சொல்லி பழக்காதீங்க, ரிமோட் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு போனை தூக்கி இந்த அக்கா அப்பா கால் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல போய் பாரு, கண்மணி பாப்பா பாரு, கண்மணி பாப்பா இதெல்லாம் சொல்லிட்டு கோழி கூட போனு. என் குழந்தை 2 வயசுலயும் கேம் எல்லாம் எப்படி விளையாடு தெரியுமா? ஆனா நான் 5 லெவல் தான் போறோம், அது 10 லெவல் போயிருச்சு அப்படி. ஒரு பாரதி பாட்டு அழகான பாட்டு இருக்குது, காலை எழுந்ததும் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு அதை வழக்கப்படுத்தி கொள்ளடி பாப்பான்னு. நம்ம ஊர் பெண்கள் தெரியுமா, காலை எழுந்ததும் எழுந்து பின்பு கை வலிக்கும் வரை வாட்ஸ்அப், மாலை முழுவதும் யூடியூப் அதை வழக்கப்படுத்திக் கொண்டேன் டெய்லி. அந்த மாதிரிதான் நம்ம ஊர் பெண்களுக்கு இருக்காங்க. அதாவது நிலாவில பாட்டி வர சொல்லுதுன்னு சொல்லி சோறுன காலம் போய், போன்ல பாட்டி சுட்ட வடைய நரி தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லி சோறுன காலம், அதுக்கு யாரு காரணம் பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் தான். நடுவர்களே, மூவில எல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் வரும், மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு, புகைப்பிடிப்பது உயிரை கொள்ளும் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் வரும். உடனே கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இணையத்தை அதிகமாக பயன்படுத்துவது உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் கேடுன்னு சீக்கிரம் வந்துரு. அது வராம இருக்கணும்னா உங்க தீர்ப்புல தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. தெரியாம உட்கார்ந்துட்டாங்க, மண் சுட்டு பாவம். நன்றி, வணக்கம். அரை மணி நேரம் சொன்னேன் மிக பிரபலமான எழுத்தாளர் நாஞ்சல் நாடன் அடிக்கடி ஒரு நல்ல விஷயத்தை குறிப்பிடுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் தொழில்நுட்பம் சார்ந்த அல்லது அவன் செய்யும் தொழில் சார்ந்து மட்டும் அல்லாமல் அவன் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது கலை, இலக்கியம் அல்லது இசை. இது மூன்றும் இல்லாதவன் ஒன்று மனநோயாளியாகலாம் அல்லது ஏதாவது ஒரு கார்ப்பரேட் சாமியாரின் கால்களிலே அவன் படுத்துக்கலாம். இதுதான் நடக்கும், இதுதான் இன்றைய நவீன உலகம். இந்த நவீன உலகத்திலே தான் இணையமும் வந்து நிற்கிறது, நம்மை பல விதங்களில் ஆட்டப்படுகிறது. இந்த இணையத்திற்கு நல்ல பயன்களும் உண்டு, கெடுதலான சில விளைவுகளும் உண்டு. இது இருப்பாளருக்கு சமம் தான், என்னை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் சமம், பெண்ணுக்கும் சமம் தான். ஆனால் ஆணுக்கு என்று சில பிரச்சனைகள் இருக்குது, இயல்பிலேயே சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ஆண் என்பதால் அதை நான் இன்னும் நன்றாக தெளிவாக உணர்ந்தேன், அதைத்தான் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லப்போகிறேன். அதனால் இந்த உண்மையை நீங்கள் ஆண்கள் தயவு செய்து திறந்த மனதோடு கேட்க வேண்டும். திருவள்ளுவர் ஒரு நல்ல திருக்குறள் சொல்கிறார், நெடுநீர் மரவி மனிதநீர் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று சொல்கிறார். அதாவது நெடுநீர் நெடு என்றால் நேரம் வீணடிப்பது, மரவி என்றால் மறதி, மடி மடி என்றால் சோம்பல், துயில் என்றால் அதிகம் தூங்குவது. இது நான்கும் வந்து கெட்டு போவதற்கு மிகவும் வசதியான விஷயங்கள். கெட்டு போக வேண்டும் என்று முடிவெடுப்பவர்கள் இதில் நான்கும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது ஆண்கள் வந்து அதோடு சேர்ந்து இணையதளத்தையும் சேர்த்து போகிறார் 5வதாக. ஏனென்றால் இணையதளத்தையும் ஆண்கள் பயன்படுத்தும் விதம் ஒரு ஆண் என்ற முறையிலும் நான் நண்பர்களும் பேசி பழகிய முறையிலும் மிகவும் வருத்தமளிப்பதாக உள்ளது. எல்லாரும் சிரிக்க சிரிக்க பேசினார்கள், ஆனால்
இத்தனை நல்ல எண்ணங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த இடத்தை நான் ஒரு நல்ல சிந்தனையை பற்றி சொல்வதற்காக நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நடுவருடைய அனுமதியுடன் நான் கேட்கிறேன். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? ஒரு கதை தான். இந்த கதைக்கு வந்து ஒரு 1980களில் போறாங்க. அப்பதான் வந்து பள்ளி கல்லூரிகள் எடுத்த காலம். அப்பொழுது எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் வந்து ரொம்ப ஒல்லியா சின்ன பையன், ஆனால் வந்து பயங்கர துடிப்பான். அந்த துடிப்பான அந்த சின்ன பையனுக்கு நல்லா தமிழ் பேசுவார். நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த நல்லா தமிழ் தான் படிக்கிற, நல்லா பேசுகிற, எப்படி அது நல்லா முடியுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம சார், நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட பேர் சொல்லி அவரோட நான் பிக் ஃபேன் அப்படின்னு. அந்த பெரிய விஷயம் என்ன பண்ணுவோம், அவனோட வேலை என்னன்னா, சலூன் கடைக்கு போனாலே இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட படம், அது சம்மந்தப்பட்ட செய்திகள் அதெல்லாம் வரும்போது அதை அப்படியே கப்புன்னு எடுத்து வச்சுக்குவான், அதையே பார்த்து கொண்டு இருப்பான், அதை பற்றியே படித்து கொண்டு இருப்பான். இப்படி தான் அவன் தமிழ் வளர்ந்தது. பல வட இந்திய நடிகர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் படங்களை நடித்து வளர்த்து கொண்ட மொழி போல. அந்த மாதிரி ஒரு நிறையாக இருக்கிற நடிகனுடைய அந்த அந்த ஒரு அந்த ஒரு நண்பனுடைய வாழ்நாளுடைய சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னே அவன் பார்த்துட்டு இருப்பான். அந்த படத்தை பற்றி எல்லா செய்திகளும் சேகரித்து அது ஒரு நல்ல நாள் நவம்பர் 6 ரிலீஸ் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த பேப்பர் கட்டிங்க கட் பண்ணி வச்சுட்டு அந்த யூஷுவலாக இருக்கிறது தான் நம்ம பள்ளி கல்லூரிகளில் அந்த ஒரு தேட்டர் திரையிறந்து ஓனருடைய பிள்ளை வந்தான். முந்தின நாள் வரைக்கும் அவனை கடைச்சி கடைச்சி ஊட்டியிருப்பான். இன்னைக்கு அவன் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகும் தான். அவனுக்கு ஒரு அடிமையாக இருந்து அந்த டிக்கெட்டை வாங்கி அந்த தேட்டருக்கு போய் அந்த 3 தடவை அந்த படத்தை பார்த்து கட்டவுக்கு வச்சு அந்த கட்டவுக்கு மேலேயே மாலை போட்டு அதுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு இப்படி தான் ரொம்ப சிரமமான கட்டோட்டு ரொம்ப கஷ்டம். எழுதி கட்டவும் இருக்குது. அதுக்கு மேலே போய் நிற்கிறதுக்கு இவன் உடம்பு வசதியான தோதா இருக்கு, ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இப்போ அந்த இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுத்து அந்த நடிகரை ஆராய்ச்சி அப்படி செஞ்சு அப்பா காசு கழியாக்கி நேரத்தெல்லாம் பயங்கரமாக செலவு பண்ணான். அவனுக்கு 2 தங்கைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த 2 தங்கைகளும் படித்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க, இவன் பின்னேறிட்டான். இதுக்கு இணையத்துக்கு என்ன சம்பவம்னு நினைக்கிறீங்களா நண்பர்களே? யோசித்து பாருங்கள். இன்று இணையத்திலே இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு படம் வருதுன்னு சொன்னாலே மோஷன் போஸ்டர் பண்ற, ஃபேன் ட்ரைவர்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான வியூஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு ஊழியமாக ஊழியக்காரர்களாக இருக்கிறார். இதுதான் நம்முடைய வலிமையான தலைமுறையுடைய நேரம் சிறந்த லட்சணம். இதில் பெண்கள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா பாருங்க, அவங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, கரெக்டு தான், வாட்ஸ்அப் பார்க்கறது கரெக்டு தான். அந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் வேணும். ஆண்கள் உங்களுடைய உறவுகளையும் அவர்கள் மேம்படுத்துவதற்காக தான் செலவிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் வேற எவருடைய சண்டை போட்டுருக்கோம் ட்விட்டர்ல ஹேஷ்டாக். ஒரு நண்பர் என்ன அமெரிக்க நண்பர் என்ன வந்து கேட்கிறாரு, ஏன்னா இன்னொரு ஒரு ஹேஷ்டாக் இருக்கு என்னடா அதுன்னு கேட்கிறாரு. நான் தலையிலே அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு நடிகர் அதனுடைய போட்டி நடிகரை பத்தி கேவலமா ஒரு ஹேஷ்டாக் பண்ணி அதை 4 நாள் ட்ரெண்ட் அடிச்சிருக்கானே நம்ம ஆட்கள். இவங்க தான் நேரத்தை நல்லா பயன்படுத்துறாங்களா இல்லை இனி இந்த ஒருத்தர் ரொம்ப பயன்படுத்துறாங்களா? இதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வணக்கத்துக்கு நன்றி. உங்க வீட்டில் யார் நிறைய நேரம் பொழுதுபோக்கிறதுக்காக இவங்க யூஸ் பண்ணுவோம்? நான் சமம் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் சமமாக தான் பயன்படுத்துவோம். அப்போ ஆண்கள் பெண்கள் யாரும் இல்லையா அப்படி நான் சொல்ல மாட்டேன். அப்போ நான் சீக்கிரம் சொல்ல சரியாக இருக்க போகிறது. அவர் பாட்டுக்கு வந்து சொல்லிட்டுவாரு. இப்ப நைட்டில ரங்கதங்க போகணும், அம்மையார் கொண்டு போறதுல நல்ல சிறப்பான பேச்சு. அடுத்தபடியாக இறுதியாக பெண்களே என்று ஆராய்வதற்காக ஆண்களை நீங்கள் முக்கியமான ஆண்கள் அணியினுடைய கடைசி பேச்சாளர், இறுதி பேச்சாளர் உங்களுடைய பேச்சுலன்னா இந்த அணியினுடைய தலைவிதியே நிர்ணயமாக போது அழுக்க நிற்குமா பேசி உங்க அணியத்து வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஹலோ, அது என் பொண்ணு. நீங்களே சொல்லிட்டீங்க நான் வந்திருக்கேன் பேச போறேன். உங்களுடைய முடிவு தெரிஞ்சுதான் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்காங்க தலைவரே. அப்பா பேருக்கும் தெரியும் முடிவு என்னன்னு. முடிவு எனக்கே தெரியாதுங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத அவங்க புரிஞ்சு பார்த்து சொல்றாரு. எல்லாரும் இந்த சாப்பாட்டுலயே ஆரம்பிச்சு முக்கியமா ஒரு விஷயம் எல்லாரும் நோட் பண்ணிக்கலாம். தலைப்பு என்னன்னா இன்டர்நெட்ல காபிகா ஸ்பெசிபிக்கா வந்து அந்த மாதிரி இருந்து அதெல்லாம் விட்டாங்க எல்லாரும். யார் இன்டர்நெட்ல உட்கார்ந்துருக்காங்கன்னு
சொல்றேன் கேளுங்க. குக்கிங்க பத்தி பேசுவீங்க நிறைய பேரு, மனுஷங்களோட கஷ்டங்கள் நிறைய இருக்குங்க உங்களுக்கு. ஜெய், உங்களுக்கு நிறைய அனுபவம் தேவைப்படும், அதை சொல்றேன் நான் கேட்டுட்டேன். சில நேரங்களில் திடீர்னு வந்து வீட்டில் வந்து வைஃப் வந்து சில கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு ஏதோ உட்காந்துருப்பாங்க. அப்படின்னாலே எங்கள் இருக்கிற ஹஸ்பண்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் அப்படின்னா என்னமோ புதுசாக ஒரு விஷப்பரிச்சை நடக்க போகுதுன்னு அர்த்தம். விஷப்பரிச்சை நடப்பது கூட பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேட்பேன், எப்படி இருக்கு நான் செஞ்சது நல்லா இல்லைன்னு நீங்கன்னா செத்துங்க. கேட்டது சாப்பாட்டியா இல்லை உடல் நடத்தியா அதை அப்படி கேட்டுருக்கலாம். நல்லாவே சொல்லிட்டு இருப்பேன், எப்படி இருக்குன்னு கேட்டு நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா செத்துங்க. நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க கஷ்டம், ஏன்னா மறுபடியும் அதே வரும் வாழ்க்கையில. இன்னொன்று பார்த்துருக்கீங்களா, அதுவும் வயசு வெக்கேஷனுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி நல்லா ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே நாலு பேர் சாப்பிட கூப்பிடுவாங்கன்னு ஊர்லேருந்து எதுக்கு வெளியே போய் சாப்பிடணும், ஏன்னா நம்ம என்னைக்காக திருப்பியும் எப்பயாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அவங்க நல்லா சமைச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டேன்னா பிடிக்கிறது. அதனால இப்பெல்லாம் டெக்னாலஜி வந்த உடனே நோனும் எதுக்கு அங்கே போய் சாப்பிட்றேன், நானே இங்கே உங்களுக்கு ஃபேஸ் டைமில் போட்டு சொல்லித்தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. தலையெழுத்து 3 மணி நேரம் அவங்க சொல்லி கொடுக்குறது நம்ம கிண்டி பார்த்தா நமக்கே வாய்ப்புங்க. சாப்பிட்டேன்னு ஓரமாக கீழே வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய். குக்கிங்கில் அவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, எல்லாம் என்னாவது இன்டர்நெட் டைம் வேஸ்ட் ஆகுது. கரெக்டாக ஸ்பெஷல் டே வந்துருச்சுன்னா செட்டிங்க, உங்களோட ஆனிவர்சரி பர்த்டே உங்களுக்காக தான் நான் வந்து பார்த்து செய்கிறேன். முடிஞ்சது கதை. ரெண்டாவது விண்டோ ஷாப்பிங். ஷாப்பிங்கில் ரெண்டு கதை இருக்குது, ஒன்று விண்டோ ஷாப்பிங், இல்லை ரெகுலர் ஷாப்பிங். நம்ம முன்னாடிலாம் கடைக்கு போனால் இங்கே விண்டோ ஷாப்பிங் போகிறேன்னா பரவாயில்லன்னு விட்டுருவோம், பிளேசஸ் கொண்டு போனீங்கன்னா நிற்பான், கடைசியில் லைனில் போகிறதுக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, விண்டோவா இல்லை பையனு தெரியாது. அமேசான்குள்ளே லாகின் பண்ணோடனே நமக்கு இதுக்கு இதுக்கு ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 கிளிக் அடிச்சு முடிச்சா வீட்டில் ஒரே பாக்ஸாக வரும், பரவாயில்ல எதுக்கு வரானே தெரியாது, எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வந்துருக்குமா. அதை அனுபவிச்ச ஆண்களே இப்போ தெரியுது எங்கே எவ்வளோ டைம் யூஸ் ஆயிருக்குன்னு. அடுத்தது ஸ்டாட்டஸ் டிபி பற்றி சொன்னீங்க, விண்டோ ஷாப்பிங் இருக்கு இல்லையா, இப்போ யாரும் விண்டோக்கெல்லாம் போடுறதில்லை. மூக்குத்தி கோடு குலைகள் இது விற்கிறதுக்கு ஊர் வந்து அதை கொஞ்சம் உணர்ந்துருவாங்க, அதை வாட்ஸ்அப்பில் போட்டு அதுவும் ஒரு குரூப் இருக்கும், அதை வந்து அவங்க பேரும் பேசுவாங்க. பேரும் பேசி முடிச்சுட்டு இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சைட்ல இன்னொரு குரூப் ஓபன் பண்ணுவாங்க, இது சம்பந்தமாக டிசைட் பண்ணுவாங்க. அதை மட்டும் கடையில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தோடு விற்காது ஒரு மூக்குத்தி விற்காது, அவங்க அப்படியே வச்சுருப்பாங்க. நன்றி தலைவரே, ஏன்னா ஆண்களுக்கு இந்த சாப்பிங்க போட்டு பழக்கம் இல்லையா தெரியல, இந்த மாதிரி சைட் குரூப் போட்டு பழக்கம் இல்லையா தெரியல. டிபி இது ஒன்று சொன்னாங்க, டிபி சொன்னாங்க, ஸ்டேட்டஸ் சொன்னாங்க. சில ஆண்ட்ராய்டில் பார்க்குறேன் அந்த ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கறது கூட எனக்கு தெரியல, அதோ ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்க அது ஒரு வியாதியாகவே ஆயிடுது. நான்லாம் போனால் மெசேஜ் இருக்கான்னு பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, யாரும் சொன்னீங்க பாத்ரூமில் தூக்கிட்டு போறீங்க, அந்த ஒரே நேரத்தில் தானே எவனாவது அனுப்பின மெசேஜ் கொஞ்சமாக அது இன்டர்நெட் யூஸ் பண்ணி பார்க்குறோம். உங்களை மாதிரியா நான் கூட பார்க்க முடியுது, எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்ல கேட்கறது நான்கு. வெக்கேஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், அட்டகாசமாக இருக்கும் முதலையும் வேலை. அப்போ நம்ம உள்ளே போனோன்னே எப்போ தான் இவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்தோமே படு பெட்டை போய் படுப்போம்னு படுத்தா 1 நிமிஷம் நான் வந்து ஃப்ரெண்டஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிமா வைஃபை போனோடனே. ஓ வைஃபை உண்டா இல்லையா, வெளி கண்ட்ரி போனீங்கன்னா தொலைஞ்சிக்க, இங்கே உள்ள ஃபோன் ஒர்க் ஆகாது. அப்புறம் வரும்போதே மூஞ்சி ஒரு என்னாச்சு, ஒன்றும் இல்லை வைஃபை ஒர்க் ஆகாது. தலையெழுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக நம்ப மாட்டோம் வெக்கேஷனில். ரெண்டாவது ஆனால் நல்ல நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணுவீங்க, ஒரு யூடியூபராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பிளாகிங் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களை வந்து எக்ஸாம்பிளுக்கு பேரண்டிங் டிப்ஸ் தேடலாம், நிறைய வந்து நல்ல விஷயத்துக்கு உங்களை யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமான நேரம் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான். நாங்களுக்கு எங்களுக்குலாம் அந்த மாதிரி டைமே கிடையாது. ஆமாம் பெரிய முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க, ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் வரார் ஆஃபீஸ் விட்டு அப்படியே ஒன்று வராரு அப்படின்னு பார்த்தோன்னே சிரிக்கிறாரு, அவர் மீன்ஸை பார்த்துட்டு இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் நேராக வந்தார், அப்படியே பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஓகேவா, அவருக்கும் தெரியல அவர் உட்காந்துருக்காரு பக்கத்து வீட்டு அம்மா, அதை பார்த்து ஓகே யாரும் வந்திருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் தான்னு சொல்லி அவங்க காஃபியும் கொடுத்துட்டாங்க. காஃபியை குடிச்சா நம்ம தான் காஃபி குடிக்க மாட்டேன்னு தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அம்மா கண்டுக்க கூட இல்லை, அவங்க பாட்டு இன்னும் டிவியை பார்த்துட்டே இருக்காங்க, அவர் இன்டர்நெட்டை பார்த்துட்டே இருக்காங்க போயிட்டாங்க. எனக்கு
எல்லா கம்பெனிகளும் கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்கன்னா இன்டர்நெட்டா மில்லியன் நேரத்தை பார்க்கலாங்க, மில்லியன் நேரத்தை பார்க்கலாம். கடைசியில ஒண்ணே ஒண்ணு இவங்க சொன்ன நான் சரியான வாயாடி தங்கம் என்னது பேசுறேன். அந்த உருவுக்கே எந்த நிலைமைன்னா அவர் வாய் திறந்தா என்ன நிலைமை யாருக்கு அனுபவித்த எங்களுக்குத்தான் தெரியும். ஜெய் நல்லா கத்துக்குங்க, பேச வாய்ப்பு கிடைப்பது இந்த முதல் வருடம் இரண்டாவது வருடம் தான், அதுக்கப்புறம் தான் சும்மா தண்ணி தைரியம் வேணும். அடுத்த வருஷம் வருது எவ்வளவு நேரம் இன்டர்நெட்டை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பாருங்கன்னு உங்களுக்கு அனைவருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்க நினைக்கிற ஆன்சர் ஹையஸ்ட் இன்டர்நெட் யூசர் ஹாதிக்காக யாருன்னு மிக்க நன்றி வாய்ப்பு. நன்றி. அவருக்கு ஆதங்க என்னன்னா இந்த வைஃப் நம்ம ட்ராக் பண்றாங்க, அதுதான் அவரோட பொருள் கவலையா தெரிஞ்சது. நடுவர் உள்ளிட்ட இந்த தமிழ் சங்கமத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறேன். எனக்கு என் பேச்சுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுங்க, ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்க பேசி அள்ளி விட்ட கதைகளுக்கு எனக்கு பதில் சொல்லணும்னா இந்த 5 நிமிஷம் பத்தாதுங்க. முதல்ல ரமேஷ் சொல்றாங்க25 வருஷம் முன்னாடி வந்த படம் அப்ப முருங்கக்காய் சாம்பார் பிடிச்சது, 20 வருஷமா போனா முருங்கக்காய் சாம்பாரே வைக்கணும் போல இருக்கு. இப்ப யூடியூப் பார்த்து படிச்சு அவங்க ரெசிபியில கொண்டு வந்து கொடுக்கறாங்க, கஷ்டமா இருக்கான். அமெரிக்கால முருங்கக்காய் கிடைக்காது, அதனால அவங்க சிரமப்படுறாங்க. அமெரிக்கால முருங்கக்காய் கிடைக்குதுங்க, நானும் சமைச்சுக்கிறேன், எங்க வீட்லயே சாப்பிடுறாங்க, யூடியூப் பார்க்காமே சமைக்கிறேன். சில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா யூடியூப் பார்த்தும் பண்ணுவேன். கேளுங்க, தப்பே இல்ல. அது ஒண்ணு. அப்புறம் ஆன்லைன்ல உருப்படியா ஏதாவது ஆபீஸ்ல வேலை செய்யுங்கன்னு சொன்னா பிக் பாஸ்ல என்ன லாண்ட்ரி லிஸ்ட் பட்ஜெட்னு பாத்துட்டு இருக்கிற இவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி பிக் பாஸ் பார்த்து லேடிஸ் கேடுறாங்க, பொழுதுபோக்க தப்பா யூஸ் பண்றாங்கன்னு. அதுக்கு மேல வாட்ஸ்அப் எஃபி இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் தோழர்களே தோழிகளே, அதை இருந்து திருந்துங்கன்னு சொல்ற ரமேஷத்தையும் டெய்லி அந்த வாட்ஸ்அப் எஃபி இல்லாம இந்த தமிழ் மன்றத்துடைய மற்ற நிகழ்ச்சிகளை டைரக்டா சொல்றத விடுங்க. அவருக்கு தெரியாத என்ன இது என்ன அந்த சாப்பாடு செஞ்சு அவங்க போடுறாங்களா? உண்மையான கவலை. ஊர்ல இருக்கிறவங்க போடுறானே, வீட்டுல நான் சொல்றது இல்ல, வெளியிலயாவது வந்து சோசியல் மீடியால ஒரு லைக் போட்டு வைக்கனா அந்த லைக் போட வக்கில இவர் வந்து என்ன பண்றாரா, வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்பை வச்சு பையனுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சிட்டு ஆப்ப கடைக்கு கூட்டிட்டு போய் கருவாப்புல சூப் வாங்கி தராம். அவரே சொந்த செலவுல ஆப்பமோ சூன்யமோ வச்சுக்கிறாருங்கிறது. அடுத்தது தினேஷ், அப்பாப்பா 1 வருஷத்துல இவருடைய கஷ்டம் ரொம்ப கஷ்டம், ஆனா இந்த 1 வருஷத்துல இவரை கட்டிக்கிட்டு அந்த மனைவி படுற பாடு தியாகினே பட்டம் கொடுக்கலாங்க. இவ்வளவு இந்த பேப்பருக்கு அந்த மனைவி
எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களோட குடும்பம் நடத்துறாங்கன்னு இல்லையே தெரியுது. பிரிட்ஜு கேம், அப்புறம் ரம்யா பாவம், எங்க மாமனார் இப்படி எல்லாம் பண்றாங்க. பிரிட்ஜு கேம் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து விளையாடுறாங்கன்னா அவங்க மாமியார் விளையாடி இருப்பாங்களா இருக்கும். மாமியாருக்கு எங்கெங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல சேர்த்து வச்சு பிரிட்ஜு கேம் ஆடுறாங்க. கொஞ்சமா அதுல உண்மை இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒய்ஃப்ல ஒய்ஃப் வந்து போன்ல பேசுறாங்களா, இங்க பொண்ணு வந்து பாவம் ஏதோ கண்மணி போங்க என்னமோ போட்டு விட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. எங்க அப்ப நீங்க என்ன பண்றீங்க அங்க பாத்துக்கிட்டு, நீங்க அங்க சும்மா ஆன்லைன்ல சம்மந்தம் இல்லாத பொழுது போக்குன்னு வேண்டாத பாத்துட்டு இருக்கிற நீங்க அங்க போய் உட்காந்து ஏன் பொண்ணோட டைம் செலவழிக்க கூடாது? அப்பதான் எங்க குடும்பத்துல யாரும் ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, ஒருத்தர் வந்து அதை பாக்குறதுன்னு ஆகும். இது இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டு முத்து வந்து பாவங்க அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. அவர் வந்து வாட்ஸ்அப் போ இதை வந்து அவரே சப்போர்ட் பண்றாரா இல்ல அகேன்ஸ்டா இருக்காரு ஆன்லைன்ல போய் போக்குன்னு அவரே குழம்பி போய் கிடக்குறாரு. அதனால நான் விட்டு என்னோட பாயிண்ட் பாத்தீங்களா, இதுதான் சொன்னேன். ரெண்டு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேணும்னு. பெண்கள் பொழுதுபோக்கிற்காக இணையத்தை பயன்படுத்துறாங்க இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா அதிகமா தீவிரத்தன்மையுடன் பயன்படுத்துவது ஆண்கள் தாங்கிறது எங்களுடைய பாவம். இதெல்லாம் வெறும் கொலைக்கு போறது இல்ல, இவங்களை மாதிரி வாயில வடை சுடாம டிஜிட்டல் டிவை மென் அண்ட் விமன்ங்கிற நீல்சனோட புள்ளி சர்வே படி பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு நாளைக்கு பொழுதுபோக்குல 62% ஆண்கள் இருக்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நடுவரே. அதுதான் இல்ல, இது நீல்சன் வந்து ஒரு பெண்ணால வர முடியாது, ஒரு பெரிய குழுவை இருந்து பண்ற விஷயம். 56% பெண்கள் இருக்காங்க. அதிவேக இணைப்பு கோரி வீடியோ பண்றது ஆண்கள் தான் அதிகம், 52%, பெண்கள் வெறும் 40%. பொழுதுபோக்கு கேம், இசை, வீடியோக்கள், ரீமேக், மூவி மற்றும் கிரெடிட் கார்டு ஃப்ராடு, கணினி வைரஸ், இது எல்லாத்தையும் அதிகமா பண்றது ஆண்கள் 54%, பெண்கள் வெறும் 38%. இது நான் வெறும் வாய்ஸ் சொல்ல வேண்டாங்கிறதுனால டைரக்டா அமெரிக்கா அது மட்டும் இல்ல, இது உலக அளவுல பொழுதுபோக்க எப்படி ஆண் பெண்கள் ஆன்லைன்ல செலவழிக்கிறாங்கிறதுக்கான அத்தாட்சி. ஒன்னே ஒண்ணு கடைசியா முடிச்சுக்கிற ரெண்டு பாயிண்ட் சொன்னேன், அதுல கடைசி ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் மறந்துட்டோம். ஆன்லைன்ல ஆண்கள் பெண்கள் பேர்ல அக்கவுண்ட் ஆரம்பிச்சு பெண்களோட முகமூடி காமிச்சு பண்றது அதிகங்கிற அந்த ஒரு வாதத்தை எடுத்துக்கிட்டேனாலும் கூட பெரும்பான்மையாக பொழுதுபோக்கு என்று உபயோகமாக செலவுபடுத்துவது பெண்கள். அதை வேஸ்டா வெட்டிக்கு அரசியலையும் குடும்பத்திலையும் அனாவசியமான ஆராய்ச்சி இல்லாம பதிவு பண்ணி அது வந்து வெட்டியா பிரச்சனைகளை வரவழைச்சுக்கிறது ஆண் ஜென்மம்னு சொல்லி இப்பயே அவங்க தெரிஞ்சுங்க தெளிவுங்க. நடுவர்கள் வந்து ஒரு விதிவிலக்கு, அவர் வாட்ஸ்அப்பே வச்சுக்கிறது இல்லை, அதனால அவரை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இவரை பார்த்து தெரிந்து திருந்துங்க. கடைசியா ஜெய் வந்து ஸ்லீப்பர் செல் இல்லைங்க, அப்ரூவ் இருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எங்க அணிக்கு உங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி உங்க சாதனை எல்லாருக்கும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. சமீபத்தில் ஒரு விமான விபத்து, இந்தோனேஷியா ஒரு விமான விபத்து, அதுல அந்த தொங்கிருச்சு. ரெண்டாவது நாள் கழிச்சு அங்கே வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து இத்தனை பேரை மீட்டுட்டு இருக்கிற மாதிரி, அதையும் 4 பேர் நம்பி நிறைய பேர் மீட்டுக்கிட்டாங்க, உயிரோடு மீட்டுக்கிட்டாங்களா வரக்கூடிய தகவல்களை நம்ம வந்து சரியாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம நிச்சயமா வெரிஃபை பண்ணி அதுக்கடுத்து அதை ஏற்றுக்கணும், அதுக்கடுத்து தான். அதனால உங்களுடைய தகவலுக்கு நன்றின்னு சொல்ல முடியுமா தெரியல, தகவலை நான் கேடுகிறேன். இறுதியாக இரண்டு அணிகளும் உங்களுடைய வலுவான ஆதாரங்களையும் திறமையான வாதங்களையும் வைத்திருக்கிறாங்க.
ஒரு தராசர் நியாய தராசர் நிறுத்தி வச்சு பாத்தீங்கன்னா உள்ள போய் கரெக்டா இருக்கும். நிறைய கேள்விகள் உங்களை கேட்டிருக்காங்க, நிறைய கேள்விகள் பாவம் ஆண்டு எவ்வளவு பேர் இருந்தோம், சின்ன தயக்க விதமாக தான் தெரியுது. ஆனா பெண்கள் நீங்க நிஜமாவே என்ன யூஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப்ல எவ்வளவு நேரம் நீங்க டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்றதுல உங்கள் அணி ஒரு நிமிடம் கன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் கடைசியா மொத்தமா இந்த அணிக்கு வந்து நீங்க எல்லாம் பதிலடி சொல்லணும், இல்ல உங்களுடைய கருத்தை ஒரு 60 செகண்ட்ஸ் ஒரு நிமிடம் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும். ஆண்கள் செய்யும்போது நீங்களும் உங்களுடைய இறுதியான வாதத்தை ஒரு நிமிடமாக பதிலுரையாகவோ அல்லது அதற்கு எதிர்குறையாகவோ அல்லது உங்களுடைய கருத்தாகவோ பதிவு செய்யலாம். இப்ப பெண்கள் நிகழ்ந்து வரீங்களா, வாங்க தங்கம் வாங்க. ஒரு நிமிடம், ஒரு நிமிடம், கடைசியாக ஒரு நிமிடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய எங்க சகோதரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை, நான் வேகமாக சொல்லிடுறேன். இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து மீன்ஸ்ல இருந்து கட் அவுட்ல இருந்து யங்ஸ்டர்ஸ்ல இருந்து அப்புறம் வந்து இல்லீகல் வெப்சைட்ல இருந்து ரீயூனியன்ல போறதுல இருந்து ஒரு கேம்லிங்கு ஷேர் மார்க்கெட்டு ரியல் எஸ்டேட்டு லாட்ரி ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இவங்க வேற மாதிரி சொன்னாங்க. நம்ம வருஷத்துக்கு $1000 தான் செலவு பண்ணுவோம், ஆனா இவங்க வந்து அந்த டாக்ஸ் கிவிங் டேல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் போய் வாங்குவாங்களேங்க, அதுல வந்து ஒரு நாளில $8000 செலவு பண்ணிடுறாங்க. வாங்குறது மட்டும்தாங்க அவங்க. சரிங்க, நான் இன்னொரு கேக்குறேன், இங்க இருக்க குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைங்க வந்து அப்பா வந்து ரோல் மாடல்னு சொல்றாங்க, ஹீரோன்னு சொல்றாங்க சொல்லுங்க பாக்கலாம். நம்ம தான் சொல்றோம் எங்க அப்பா எனக்கு ரோல் மாடல்னு சொல்றோம், ஆனா இங்க இருக்க குழந்தைங்க யாரு சொல்றாங்கன்னா கேம்ல இருக்க கேரக்டர் வந்துதான் வந்து ரோல் மாடல்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா, ஒரு ஆண் வந்து ரோல் மாடலா நீங்க இருக்கல, அவங்க நேரம் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணல நீங்க குழந்தைங்க கூட. அடுத்ததாக நடுவரவர்களே, இன்றைய உங்களின் தீர்ப்பு இன்றைய சமுதாயத்தின் ஆண்களுக்கும் நாளைய சமுதாயத்தின் ஆண்களுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக அமைய வேண்டும் என்றும் வாய்ப்பு கொடுத்த வளைகுடா பகுதி தமிழ் மன்றத்துக்கு நன்றி கூறிய விடைபெறுகிறேன். நன்றி. உனக்கு நன்றிங்க. நம்ம சகோதரி சியாமலா வந்தாங்க இல்லையா, நம்புற மாதிரியே பேசி போடுவாங்க. நானும் பார்த்தேன் ஒரு ஒரு பாட்டி பண்றது எதுவும் உண்மை இருக்காது, அப்படி நம்புற மாதிரி பேசி போடுவாங்க. கடைசியில் பாத்தீங்கன்னா அப்படி கேட்கறாங்க, இது இங்க ஓட்டு போடுங்க கைத்தட்டுக்கா கைத்தட்டு அப்படின்லாம் தேவையில்லைங்க. மக்களுக்கு தெரியாது ஒண்ணு, நீங்க முழு பூசணிக்காக சோதனை மறைக்க பாக்குறீங்க. அவங்க வந்து ஒண்ணு ஒன்னா புட்டு வச்சாங்க. நம்ம எல்லாரும் போறது கூகுள், எது கூகுள் 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 கூகுள பாருங்க, 72% ஆம்பளா 76% பொம்பளைங்க. ஓகே பாத்தீங்களா, கிட்ட பாருங்க உபயோகமா இதே. அது பாருங்க தலைப்பு என்னன்னா பொழுதுபோக்கு இணையத்தை யார் பயன்படுத்துறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்டாக் ட்ரேட் பண்ணாங்க எல்லாரும் பண்றாங்க ஸ்டாக் ட்ரேடு. நடுவர் அவர்களே, பொழுதுபோக்கு இணையத்தை பயன்படுத்துவதை விட பெண்கள் பொழுதன்னைக்கும் இணையத்துல தான் இருக்கிறாங்க. பொழுதுபோக்கு மாதிரி இல்லை, பொழுதன்னைக்கும் இணையத்துல தான் இருக்கிறாங்க. பில்லு கட்டுறீங்களுக்கு தான் தெரியும், ஒரு வாட்டியும் டேட்டா பிளான் எக்ஸிட் ஆயிடுச்சு. கட்டி 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 நொந்து போய் உட்காந்துருக்கிறோம், நொந்து நூறு சாயிருக்கிறோம் எல்லாரும். அதனால வந்து அப்புறம் நம்ம வந்து ஸ்லீப்பர் சார் நம்பர் நம்ம நண்பர் அவர் கடைசியில் அந்த ஆண்டை ஒன்றிச்சு வெளியில் அவருக்கு ஒட்டுனார். ஆமாங்க, பெண்களை நாங்கள் சமமாக தான் யூஸ் பண்றேன்னு அந்த மாதிரி அவர் வந்து சென்றோர் புத்தகம் தேய்க்க சேராதையும் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா நண்பா வந்துடுற அந்த புதம். சோ அப்படி சொல்லி வாழ்க்கைக்கு சோசியல் மீடியா தேவை. அதை நான் நின்று சொல்றது போல அளவாகவும் ஆரவாரம் இல்லாமலும் அடக்கமாகவும் உபயோகிப்பது ஆண்களே ஆண்களே ஆண்களே. ஆனால் பெண்கள் அதை அதிகமாகவும்
அனாவசியமாகவும் பொழுதன்னைக்கும் உபயோகிக்கிறார்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். நன்றி சார். எட்டு பேச்சாளர் பரபரப்பான கருத்துக்கள். ரெண்டு பேருடைய கருத்துக்கள்லையும் நியாயம் இருக்கு, ரெண்டு பேர் கருத்துலையுமே உண்மையும் இருக்கு. இப்ப யார் அதிகமா யூஸ் பண்ற ஒரு குழப்பமும் இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் இணையம் இல்லாமல் வாழவே முடியாது. இணை இல்லாமல் கூட வாழலாம், இணையம் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி இதயம் தேவையோ அதே போல ஒரு இணையம் இன்றைக்கு தேவைப்படும். ஒரு 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 மணி நேரம் இந்த உலகத்துல இன்டர்நெட் இல்லாத யோசிச்சு பாருங்க என்ன நடக்கும். உலகமே முடங்கி போகும், உலகமே முடங்கி. ஒரு வழி நடக்காது. ஒரு கைபேசி கையில ஒரு அலைபேசியில வந்து ஒரு கைபேசியில இன்டர்நெட் இல்லாத என்ன ஆகும். இது அறிவியலினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. இது ஒரு சகாப்தம். இந்த சகாப்தத்தை கொடுத்துருக்கு நம்முடைய தலைமுறையினர் வந்து மிகப்பெரிய பாக்கியசாலைகள் அப்படிதான் சொல்லுவோம். ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. கூட படுக்கும்போதும் இருக்குது, வெளியில போகும்போதும் இருக்குது. அவ்வளவு தூரமான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப இந்த தாக்கத்தை இந்த அறிவியலை எந்த வகையில் நாம் யூஸ் பண்ணிக்கிறோம், எப்ப யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம்ன்றத கேள்வி. பொழுதுபோக்கு நிச்சயமாக பொழுதுபோக்குது. பரபரப்பான வாழ்க்கை, எத்தனை சிக்கல்கள், எத்தனை சங்கடங்கள், எந்த மாதிரியான சூழ்நிலைகள், நிறைய பரபரப்பான வாழ்க்கை உலகம் முழுக்க இருக்கு. அமெரிக்க மனிதர்களுக்கு அதிகமான பரபரப்பான சூழ்நிலை. ஆண்கள் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை பதவும் ஜாஸ்தி. அவங்களுக்கு ஒரு குடும்பத்தின் தலைவனாக அந்த குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கணும், அவங்களுக்காக வேலை செய்யணும். உதவிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, துணைவியர் இருப்பாங்க, அவங்களாம் செய்வாங்க. கேள்விப்பட்ட மரணங்கள் பார்த்தீங்கன்னா நெஞ்சை முழுக்குகின்றன. மிக குறைந்த வயது மரணங்கள், அழுத்தம். என்ன காரணம்? அழுத்தம். நல்ல சம்பாத்தியம் இருக்கு, இறையர்களால் நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நல்ல குடும்ப நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல குடும்ப துணை இருக்கிறது, நல்ல செல்வம் இருக்கிறது. இந்த அழுத்தம் எங்கிருந்து வந்தது? அவுட்லெட் இல்லை. தன்னோட உணர்வுகளை யாரோடு பகிர்ந்து கொள்வது? எவ்வளவு பேச மாட்டீங்க. ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து தலையில குளிந்தாங்கன்னா திரும்ப ஸ்டேஷன்ல இருக்கோ அது ட்ரெயின் எவ்வளோ உங்க ஸ்டேஷன் வந்துருச்சுங்க அப்படின்னு தான் இருந்திருக்கு. என்ன செய்யறாங்க தெரியல. போகும்போது ட்ரெயினில் போகும்போது பேசுறாங்க, பஸ்ல போகும்போது பேசுறாங்க. மக்கள் அழுத்தம் இந்த அழுத்தத்தை என்ன செய்யறோம் அப்படின்ற போது அந்த சோசியல் மீடியா, இந்த சோசியல் மீடியா போகிறது ரீசெண்டாக வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுருக்காங்க. எப்பயாவது வந்ததுன்னா அது பிரேக்கிங் நியூஸ். எப்பயுமே வந்தாங்க அது பிரேக்கிங் நியூஸ். மனுஷனை படம் படித்துடும். ஒரு ஸ்டேஜில் பிரேக்கிங் நியூஸ் மக்கள் பழகி போய் இன்னும் ஒன்று நியூஸ் இல்லையா உனக்கு புதட்டமே இல
பண்ணி இத வந்து ஒரு 10-20 பேர் நீ ஃபார்வர்ட் பண்ணிரு, சாயங்காலம் நல்ல செய்தி வரும் அப்படின்னா என்ன நல்ல செய்தி வரும், போன் கிட்டுவீங்க இல்ல அக்கௌண்ட் ஹேக் பண்ணிடுவோம். இது மாதிரியான சூழ்நிலை சமாளிச்சு வரும்போது தன்னுடைய உணர்வுகளை எப்படி சாந்தப்படுத்துவது, எப்படி தன்னுடைய உணர்வுகளை குறைப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது தான் இந்த நியூஸ் போய் பார்க்கறாங்க. நிறைய பேர் நிறைய நல்ல கட்டுரைகள் இருக்கும், சில பேர் நல்ல பாட்டு போடுவாங்க, டப்பாஸ்ல போயிட்டு வந்து நல்லா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாம் வந்து ஒரு செயல், அவருடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு செயல். இது ஒரு அவுட்லெட் சொல்லக்கூடிய அந்த அவுட்லெட் அது செய்யறாங்க. பட் இது இதனால வந்து அவருடைய மன உழைச்சிருப்பாங்க. அவருக்கு அதிகமான ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் வீடியோ பார்த்தாங்கன்னா மன விட்டு சிரிக்கிறார், அழுத்தம் கம்மியாயிருக்கு, ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிறார், திரும்ப அவங்க ஒட்டி ஒட்டி. ஆனால் பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அருமையாக சொன்னாங்க, எல்லாரும் கருத்துக்கு வந்து மிக அருமையாக இருந்தது. இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த $1 நல்லதே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கூடாது, வீட்டில் நல்ல கருத்து அருமையாக சொல்கிறாங்க. அதில் வீட்டில் கணவர்மார்கள் வரும் பொழுது மனைவி வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசுவாங்க, நம்மகிட்ட பழகுவாங்க, ஏதாவது தகவலை சொல்லுவாங்க, இதை நம்ம பேசுவோம் அப்படின்னா வரும்போதே பொண்ணோட வருவோம்.
பிரைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது அவங்களும் அவங்களுடைய வேலை செய்வாங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு. இப்போ பெண்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. ஆண்கள் போகிறோம், சந்திக்கிறோம், பேசுகிறோம், என்ன செய்யறோம், ஆனால் இந்த மாதிரி மன அழுத்தத்தை அவங்க யார்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க? ஆண்கள்ட தான் பகிர்ந்துக்கணும், குடும்பத்தில் இருக்கவங்க தான் பகிர்ந்துக்கணும். பெண்களுக்கும் ஒரு வேலைப்பது உண்டு. குழந்தைகளை பள்ளியில் விடுறதுலேருந்து, பள்ளியிலேருந்து திரும்ப பிக்கப் பண்ணுறதுலேருந்து, கார் ஓட்டுறாங்க, எவ்வளவோ நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளவோ வந்து அசம்பாவிதங்கள் நடக்குது, அதெல்லாம் தண்ணி அவங்களும் ஒரு வேலை பதிவு எடுத்து அவங்களும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் வந்து அவங்க வந்து சில நாடகங்கள், சில டிவி நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி சம்பவங்களை அவங்க கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க நிறைய பெண்கள்கிட்ட பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கும். எந்த பெண்களோட 40 வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் 40 ஃப்ரெண்ட்ஸு 30, அவங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு 40. அதில் நீங்கள் யோசிச்சு பாருங்களா, ப்ராக்டிக்கலாக அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பே கிடையாது. ஆனால் எனக்கு வேண்டப்பட்டவர்கள், ஏன்னா நான் பேசணும் நினைக்கிறவங்க என்னோட தொடர்பில் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்னை வந்து அடைகிறது, நான் அப்டேட்டட் தான் இருக்கிறேன், எல்லா தகவலும் தெரியுது. வாட்ஸ்அப் தேவைதான், ட்விட்டர் தேவைதான், ஃபேஸ்புக் தேவைதான், அனைத்தும் ஒரு வரம்புக்குள் இருக்க வேண்டும். பெண்கள் ஒரு 40 இருப்பாங்களா? குறைஞ்சது பண்ணால் அவங்க இருக்கக்கூடிய வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, குடும்பம் சார்ந்த ஒரு குரூப்பில் தான் இருப்பாங்க, அணியில் தான் இருப்பாங்க. அந்த தகவல் நமக்கு என்ன வருது? குழந்தைகளை வளர்ப்பு சம்மந்தம் யாராவது சொன்னாங்களா, அதை வாங்குவாங்க. மருத்துவம் சார்ந்து இந்த புடவை, இந்த துணிமணி, அந்த அவங்களுடைய இளமை பருவத்துக்கு அது மேலே அவங்களுக்கு நாட்டம் வந்து ஆண்களை விட, அதனால் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு அவங்க அதிகமாக வந்து யூஸ் பண்ணாங்க நம்ம சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ ஆண்கள் நாங்கள் என்ன தான் செய்கிறது, எங்கே தான் போகிறது, இவங்களை தொடர்ச்சியாக நாங்கள் குடும்பத்துடைய இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம், ஒவ்வொரு வேலைகளையும் செய்கிறோம் அப்படின்ற அழுத்தம் வருது. ஆக உங்களுடைய தீர்ப்பு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்க ஆண்களே சொல்றாங்க, அவங்க பெண்களே சொல்றாங்க இல்லையா? ஆனா இது ரெண்டு பேருக்கு நடுவில் 50 தீர்ப்பு இருக்கு இல்லையா? அரசே, அது நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே 67% இடஒதுக்கீடு உண்டு. இந்த தீர்ப்பு அதன் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை. அவங்க 50% கேட்கிறாங்க, அதுவும் தீர்ப்பு கிடையாது. அப்ப எப்படி கொடுக்கணும்? இத்தனை துணி கடைகள் இருக்கு, எந்த ஒரு ஆண்கள இந்த சட்டையை வாங்கினீங்களா? நம்ம நம்பி தான் கடை போட்டுருக்காங்க. ஆனா அந்த கடை போட்டவங்க கூட ஆம்பளைங்களா வருவாங்க, ஒரு டி ஷர்ட் வைப்போம், ஒரு வேட்டி சட்டையை விற்போம், அவங்களும் விற்கிறது அடுத்த வேலை செய்ய மாதிரி. ஆண்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஆண்கள் வீடு எடுக்கிறத விட பெண்கள் தான் நிறைய வீடு எடுக்கிறாங்க. அப்ப பெண்கள் தான் நிறைய யூஸ் பண்றாங்க கிடையாது. தங்கள் வீட்டு ஆண்கள் பேசுகிறார்கள், அவங்க கழுத்து வந்து இங்க பதியப்படுது, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவங்க அதை யூஸ் பண்றாங்க. ஆதலால் எனவே உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் ஆண்கள் தான் யூஸ் பண்றாங்களா, அனைவரும் நிறைய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் என்ன செய்யறாங்க, நம்ம நண்பர்கள் என்ன செய்யறாங்க, ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க. ஆபீஸ்ல சில பேர் போன உடனே இமெயில் செக் பண்ணா இல்லையோ, முதல்ல நியூஸை பார்த்துக்கலாம், புறப்படைக்கு பார்த்துக்கலாம். பெண்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. பெண்கள் குடும்பம் அவங்க சுற்றுலா ஒரு கிணத்துக்குள்ள அவங்க வந்து சுற்றுவாங்க, அதுவே அவங்க குடும்ப சாதகமாக இருக்கும். ஆகையால் இணையத்தை பொழுதுபோக்கிற்காக அதிகம் பயன்படுத்துவது பெண்கள் இல்லை. என்னுடைய தீர்ப்பை இங்கே பதிவு செய்கிறேன்.